மேட்டுப்பாளையம் அன்னூரில் விநாயகர் சதுர்த்தி விழா குறித்து ஆலோசனை கூட்டம். வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இந்து அமைப்பினருடன் ஆலோசனை. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டு மூன்றாம் நாளில் ஊர்வலமாக சென்று நீர்நிலைகளில் கரைத்து வந்தனர். கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைத்து வழிபட தடை விதித்துள்ளது. அதே வேளையில் அவரவர் வீடுகளில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் அன்னூர் வட்டாட்சியர் அலுவலகங்களில் கோவை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையில் வட்டாட்சியர்கள் சர்மிளா ரத்னம், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெய்சிங் முன்னிலையில் இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபட தடை விதித்துள்ளது குறித்தும், அதே வேளையில் வீடுகளில் சிலைகளை வைத்து வழிபட அனுமதி அளித்துள்ளது குறித்தும் அரசு அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு அரசின் இந்த உத்தரவினை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். கூட்டத்தில் இந்து முன்னணியின் கோவை கோட்ட செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட செயலாளர்கள் சதீஷ்குமார் குட்டி, பாஜக மாவட்ட செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உட்பட நகர ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேட்டுப்பாளையம் துணை வட்டாட்சியர் பாலமுருகன், வருவாய் ஆய்வாளர் தெய்வ பாண்டியம்மாள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் குட்டி கூறுகையில், பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபட்டால் கொரோனா வைரஸ் பரவும் என தடை விதித்துள்ளனர். ஆனால் டாஸ்மாக் கடைகள் மற்றும் பேருந்து சேவைகளால் பரவாத கொரோனா வைரஸ் விநாயகர் சிலை வைத்து வழிபட்டால் பரவுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் வரும் 6ஆம் தேதி இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் தலைமையை கூறியபடியும் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றியும் சிலைகளை வைத்து விநாயகர் சதுர்த்தி விழாவினை மக்கள் எழுச்சி விழாவாக கொண்டாட உள்ளதாகவும் தெரிவித்தனர். நியூஸ் கியூஸ் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார். தொடர்ந்து வந்து இந்த தமிழக கவர்மெண்ட்ல வந்து கொரோனா காலத்தில் வந்து இந்துக்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி, விநாயகர் சதுர்த்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் காடேஸ்வரனை வந்து நாளைக்கு வந்து 6ஆம் தேதி வந்து அறப்போராட்டம் பண்ணுறாங்க சென்னையில், தலைமையில் பூரா வைக்க சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ அன்னூர் வந்து வந்திருக்கோம், அதாவது தாசில்தார இது வந்திருந்தோம், ஆர்டிஓ வந்திருந்தாரு, டிஎஸ்பி வந்திருந்தாரு. தமிழக கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதன் பிறகு நீங்கள் எப்போ பொது இடத்துல வைக்கக்கூடாது, மற்ற நிறைய விஷயங்களை சொன்னாங்க. டாஸ்மாக் திறந்துருக்காங்க, இன்றைக்கி பார்த்தா பஸ்ஸில் வந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து கொரோனா வந்து இது வராதான். அதனால் வந்து நாங்கள் நம்ம வந்து நம்ம காடேஸ்வரம் மாநில தலைவர் காடேஸ்வரம்னு சொல்கிறாங்க, தனிநபர் விட்டு 5 பேரில் ஒரு குழு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு சொல்லி தலைமை மாநில தலைவர் அறிவிச்சிருக்காரு. அதன் பிறகு நாங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி நாங்கள் அந்த இந்துக்களோட விநாயகர் சதுர்த்தி மக்கள் எழுச்சி யோசனை பண்ணுறோம்.